வணக்கம், உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. நீங்கள் கேட்டதை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தம்பி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, படுவும் என்பது என்ன அளபடை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த எழுதியிருக்கேன் பாருங்க, படுவும் அப்படிங்கிறது என்ன அளபடை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அளபடை படிக்கும் போதே, உயிர் அளபடை படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், இன்னிசை அளபடையா, இன்னிசை அளபடை அப்படின்னாலே உம் அப்படின்னு நினைச்சுப்போம். உம் அப்படின்னு வந்துட்டாலே அது எண்ணிசை அளபடை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கு வச்சிருப்போம். அதே போல சொல்லிசை அளபடை அப்படின்னா, இ அப்படிங்கிற எழுத்து வந்துட்டாலே அது சொல்லிசை அளபடை அப்படின்னு வச்சிருப்போம். இது போக மற்ற எழுத்துக்கள் ஆ, ஊ, ஓ இந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் வந்ததுன்னா அதை செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்கு வழி ஒன்று வச்சிருப்போம், சரிங்களா. இந்த ஈ வேணா பொருந்தும், சொல்லிசை அளபடை எப்போதுமே ஈ தான் வரும், சரிங்களா. அதே போல இன்னிசை அளபடையில் உம் அப்படின்னு வந்துட்டா அது இன்னிசை அளபடையாக இருப்பதற்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்கு, 90% வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த குறுக்கு வழி வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அந்த குறுக்கு வழி வச்சோம்னாலே விழுந்துருவோம். ஏன் அப்படின்னா, அப்படி விழ வைக்கக்கூடிய சொல் தான் இது படுவும் அப்படிங்கிறது. இதை நம்ம உம் அப்படின்னாலே இன்னிசை அளபடை தான் அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்கு வழி வச்சிருந்தோம்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இன்னிசை அளபடைக்கும் செய்யுளிசை அளபடைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யுளிசை அளபடை பிரித்தோம்னா இரண்டு சீர்களாக பிரிக்கலாம், சரிங்களா. அசை பிரிக்கும் போது, மன்னிக்கணும், அசையாக பிரிக்கும் போது இரண்டு அசைகளாக பிரிக்கலாம். சீர் பிரிக்கும் போது இரண்டு அசைகளாக பிரிக்கலாம். எதை? செய்யுளிசை அளபடைய. இன்னிசை அளபடைய நீங்கள் சீர் பிரிச்சிங்கன்னா, அசையாக பிரிச்சிங்கன்னா மூன்று அசை அதில் வரும், சரிங்களா. இப்போ இந்த படுவும் அப்படிங்கிறத அசை பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, படு உம் இப்படிதான் அசை பிரிக்க முடியும். அசை பிரிக்கிறது எப்படி அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னா, அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை தயவு செய்து போய் பாருங்கள், சரிங்களா. இப்போ நம்ம நடத்தினதையும் மீண்டும் நடத்த வேணாம். அசை பிரிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் மீண்டும் போய், அதுக்காக நான் தனியாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இதை இரண்டு சீராக இரண்டு அசையாகத்தான் பிரிக்க முடியும், படு உம் அப்படின்னு. அப்போ இரண்டு அசையாக இருந்ததுன்னா அது செய்யுளிசை அளபடை, சரிங்களா. அப்போ இது என்னதுங்க, படுவும் என்பது செய்யுளிசை அளபடை, உம் வந்தாலே இன்னிசை அளபடை தான் அப்படின்னு நம்ம ஒரு குறுக்கு வழி வச்சிருப்போம் இல்லைங்களா. அப்படி ஒரு வழி வச்சுருந்தோம்னா நம்ம விழற இடம் இதுதான், தடுக்கி தடுமாறி விழற இடம் இந்த இடம் தான். ஒரு 10% மாறி வரும் அப்படின்னு நான் சொன்னேன் பாருங்க, அந்த 10% இது வந்துடும் படுவும்ன்றது. அப்போ எது சரியான வழிமுறை அப்படின்னா, சீர் பிரித்து பார்ப்பது தான் சரியான வழிமுறை. இதே மாதிரி இன்னொரு சொல் பாருங்க, கெடுப்பதுவும் அதுலேயும் உம் இருக்கு, சரிங்களா. அதுலேயும் உம் இருக்கு, இதுலையும் உம் இருக்கு. அதை சீர் பிரித்து பார்ப்போம். கெடுப் அப்படிங்கிறது ஒரு சீர், சரிங்களா. படு அது ஒரு சீர், அதுக்கப்புறம் உம் அப்படிங்கிறது அது ஒரு சீர். அப்போ மூன்று சீர்களாக வருது, சரிங்களா. இப்படி மூன்று சீர்களாக வந்துச்சுன்னா அது இன்னிசை அளபடை. இரண்டு சீர்களாகத்தான் வந்தது அப்படின்னா அது செய்யுளிசை அளபடை அப்படிங்கிறத தம்பிக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தத்தில் கொஞ்சம் அந்த குறுக்கு வழி வேண்டாம். குறுக்கு வழி ஒரு பெரும்பான்மை இடத்துல வந்து நம்மளை காப்பாற்றி விட்டுரும், சில இடங்களில் அது நம்மளை தடுமாற வச்சிடும். அப்படி தடுமாறிட வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த சீர் பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா. இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோட, நல்ல கேள்வியோடு வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.